விஷால் கருகருன்னு செவப்பா ஒரு லோட் மேனுக்கு ஏத்த எல்லா அம்சங்களோட ஒரு நல்ல பிசிக் இருக்கிற ஒரு பர்சன். பாகுபலி படத்தை ஒரு தமிழ் ஹீரோ வச்சு பாத்திருந்தா அதோட ஹீரோ கண்டிப்பா விஷாலா தான் இருந்திருப்பாரு. ஏன்னா அதுக்கு ஏத்த மாதிரியே பாகுபலி அப்படின்னு ஒரு லோட் எல்லாம் தூக்குறாரு இந்த படத்துல. இவரோட வெல் பில்ட் ஆன பாடி ஸ்டன்ட் கோரியோகிராஃபர் அனல் அரசுக்கு கண்டிப்பா ரொம்ப சாதகமா இருந்திருக்கும். ஏன்னா ஒரு ஆள் பத்தால போட்டு அடிக்கிறாருங்கிற மாதிரி காமிச்சாலும் நம்மளால அதை நம்ப முடியுது. இவங்களோட ரஃப் அண்ட் டஃபான எஃபர்ட்ஸுக்கு ஏத்த மாதிரியே வேல்ராஜ் சாரும் சினிமாட்டோகிராஃபியை ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. ஒரு சேசிங் சீன்ல ஸ்ரீதேவி அப்படியே ஓடி வரும்போது அதை ஸ்லோ மோஷன்ல காமிச்சிருக்காரு. அது ரொம்பவே கிளாசியா இருந்துச்சு. அதுக்கு ஏத்த மாதிரியே டி இமானோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா பாடல்கள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. இமான் சார் இதுக்கு முன்னாடி ரூரல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. ஆனா அதுல பண்ண பாடல்கள் எல்லாமே நம்மள அறியாமலே நம்ம பாத்ரூம்ல குளிக்கும் போதெல்லாம் நம்ம வாயில வரும். பட் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா சாங்ஸ் இந்த படத்துல இல்ல. இதுல ரெண்டு பாட்டு விஷாலோட சேர்ந்து சூரியு டான்ஸ் ஆடி இருக்காரு. இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் ஆயிட்டாருன்னா இவரும் ஹீரோ ஆயிடுவாரு போல. டான்ஸ் மட்டும் இல்ல, இவரோட சென்டிமெண்ட்டும் இவரோட காமெடி மாதிரியே நல்லா ஒர்க் ஆயிருக்கு. கிளைமேக்ஸ்ல இவர் பேசின டயலாக்கு என் கண்ணுல தண்ணியே வந்துருச்சு. படத்துல சூரி விஷாலை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு, உனக்கு என்ன லட்சுமி வேணன் மாதிரி பொண்ணு வேணுமா அப்படின்னு. இந்த படத்துல லட்சுமி வேணன் இருந்திருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். பட் ஸ்ரீதேவியாவும் இந்த படத்துல நல்லாவே பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க பண்ணதுலயே இதுதான் பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். இமோஷன் ஆகட்டும் கோவம் ஆகட்டும் நல்லாவே போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. படத்துல அப்பதாங்கிற ஒரு முக்கியமான கேரக்டர் பிளேட் பை லீலா, அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம், அவங்க கிட்ட இன்னும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கலாம். அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தமிழ் அப்பத்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்களோட டப்பிங்லயும் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம். ஏன்னா சில இடங்கள்ல அவங்களோட லிப்ஸிங் செட் ஆகாததுனால கொஞ்சம் டிஸ்ட்ராக்டிங்கா இருந்துச்சு. ப்ரொடியூசர் சுரேஷ், இவர் தார தப்பட்டைக்கு அப்புறம் இந்த படத்துல வில்லனா நடிச்சிருக்காரு. நல்லா விஷாலுக்கு ஏத்த மாதிரி நல்லா கோவமா சூப்பரா எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காரு. ஆனா டைரக்டர் சொன்னதை அப்படியே கரெக்டா பண்ணிருக்காரு, நல்ல விஷயம் தான். நீங்களா உங்களுக்கு ஒரு பாடி லாங்குவேஜும் ஸ்டைலும் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல வில்லனா தமிழ் சினிமாவை சுத்தி பார்க்கலாம். டைரக்டர் முத்தையா, படத்தோட ஸ்டோரி ரொம்பவே பிரெடிக்டபிளா இருந்துச்சு. ஒரு ஹீரோ ஒரு வில்லன் ஒருத்தர் இன்னொருத்தர் பழி வாங்குறது, நடுவில் ஒரு லவ், ஒரு சென்டிமெண்ட், ஒரு காமெடி, இந்த டெம்ப்ளேட்டை கொஞ்சம் மாத்தலாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அருவால் எடுத்து வீசுற சீன்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம வீட்டுல கரண்ட் போச்சுன்னா மஸ்கிட்டோ பேட் எடுத்து கொசு அடிக்கிற மாதிரி எல்லாரும் அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அவ்வளோ வைலன்ஸ் உடம்புக்கும் ஆகாது படத்துக்கும் ஆகாது. வில்லேஜ் படம்னாலே ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கு. ஒரு வில்லன் வந்து 20 அடியாளுங்களை நடு ரோட்ல பட்ட பகல்ல ஹீரோவை துரத்தி துரத்தி அடிக்கிற மாதிரி அருவால் எடுத்துட்டு சுத்துற மாதிரி தான். என்கிட்டயே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, மதுரையில எல்லாருமே அருவாலோட தான் ரோட்ல சுத்துவாங்களா அப்படின்னு. இந்த மாதிரி சீன்ஸ் இருக்கிறதுனால வில்லேஜ்னாலே எப்படிதான் வைலண்டா ரூடா சுத்திட்டு இருப்பாங்கிற ஒரு தப்பான போர்ட்ரேயல் கொடுக்குது. குட்டி புலி படத்துல இருக்கிற அம்மா சென்டிமெண்ட் ஆகட்டும், கொம்பன் படத்தோட மாமனார் சென்டிமெண்ட் ஆகட்டும், இல்ல இந்த படத்துல இருக்கிற அப்பத்தா சென்டிமெண்ட் ஆகட்டும், எல்லாமே கிரிப்பிங்கா சோல்ஃபுல்லா இருக்கு. ஆனா இதை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாகவும் கிரியேட்டிவாகவும் செஞ்சாங்கன்னா கண்டிப்பா தமிழ் சினிமாவோட கிராமத்து டெம்ப்ளேட்டுங்கிற கிளிஷேவை உடைச்சிடலாம். ஆனா ஒண்ணு, இந்த படத்துல இருக்கிற எல்லா ஃபீமேல் கேரக்டர்ஸையுமே ரொம்ப பாசிட்டிவாகவும் கம்பீரமாகவும் காமிச்சிருக்காரு. அந்த விஷயத்துக்கு நான் தேங்க் பண்றேன். பிவிஆர் ஓரியன் மால்னு ஓரியன் மால் ஏதோ இருக்கு பெங்களூர், அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 5-6 படங்கள் எடுக்கப்பட்டு